அனைவருக்கும் இனிமையான வணக்கம் மற்றும் ஒரு டேன் தமிழொலியின் நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் முன்னாள் மீள்மாகாண சபையின் முதலமைச்சராக கடமையாற்றியவரும் அதே போன்று தற்போது மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் பணிப்பாளராகவும் கடமை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரோ தேவப்பிரியா அவர்கள் தான் வருகை தந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்கிறேன். முதலாவதாக நாங்கள் இஸ்ரோ தேவப்பிரியா அவர்களிடம் தற்போதைய நாட்டின் நிலைமை தொடர்பாக கேட்கலாம். நாட்டின் தற்போதைய நிலைமை தொடர்பில் கதைக்கும் போது நாடு மிகவும் மோசமான நிலைமைகளையே எதிர்கொண்டுள்ளது. அரசியல் ரீதியில் நாம் யாரும் எதிர்பார்க்காத கொரோனா பிரச்சனையை டொலர் பிரச்சனையும் மாறியுள்ளது. அது உண்மையில் நமது நாட்டிற்கு பாரிய பிரச்சனையாக அமைந்துள்ளது. இது உண்மையில் நமது நாட்டிற்கு பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. உலகத்திற்கு மட்டுமன்றி நமது நாட்டுக்கும் பாரிய பிரச்சனையாக உள்ளது. 74 வருட அரசியலை பற்றி கதைப்பதில் எந்தவித அர்த்தம் அதனை விமர்சிப்பதால் யாருக்கும் எந்த வாய்ப்பும் கிடைக்க போவதில்லை. நான் நினைப்பது என்னவெனில், சகல அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து நாட்டில் டொலர் பிரச்சனையை எவ்வாறு தீர்ப்பது என்பது தொடர்பில் தீர்மானிக்க வேண்டும். சகலருக்கும் அரசியல் தொடர்பில் கதைக்க முடியும். உலக பிரச்சனையுடன் எதிர்கட்சிகளுக்கு நமது நாட்டின் அரசியல் பிரச்சனை தொடர்பில் கதைக்க முடியும். ஹரியானே ஏக விவேச்சனைகராகில காட்டுவத் முகுத் அவஸ்தா கபின்னே இதன் மங்கிதன்னே மேகட සියලු දේශපාලන පක්ෂ එකතුවක් ඇති වෙලා මේ රටේ ඩොලර් ප්‍රශ්නේ විසඳන්නේ කොහොමද කියන එක. මොකද හේතුව දැන් හැමෝම දේශපාලනේ කතා කරනවා. මම දේශපාලනේ කතා කරන්න පුළුවන්. ගෝලීය අර්බුදයක බලපෑම අපේ රටට ඍජුවම බලපාන අවස්ථාවකදී විපක්ෂීය දේශපාලන පක්ෂවලට දේශපාලනේ කතා කරන්න පුළුවන්. හැබැයි ඒගොල්ලොත් රජයට වගේම ඒගොල්ලන්ටත් වගකීමක් තියෙනවා. හේතුව හදිසිය හරි எனினும் அரசாங்கத்தை போன்று அவர்களுக்கும் பொறுப்புகள் இருக்கின்றன. மக்களின் இரண்டாவது தெரிவு எதிர்கட்சியாகவே உள்ளது. அரசாங்கத்தையும் கொண்டு நடத்தி கொண்டு இந்த பிரச்சனைகளுக்கு அறிமுகம் கொடுப்பது. ஆட்சியை கையளிப்பதற்கு எதிர்கட்சி அந்த முறையில் யார் இருக்கின்றனர்? ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு செய்ய முடியாமல் போனால் யாருக்கு இதனை கையளிப்பீர்கள் என என்னிடம் கேட்டால் சுயலமா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் என்ற முறையில் அவ்வாறு யாரும் நாட்டில் இல்லை என்றே கூறுவேன். நாம் மட்டுமே ஆட்சி செய்வதற்கு இருக்கின்றோம் என்றே கூறுவேன். தற்போது தேசிய அரசு தேசியம் மதம் கலாச்சாரம் ஜனநாயகம் என்பவற்றை விற்பனை செய்தே கடந்த 74 வருடங்களாக ஆட்சி செய்து வருகின்றனர். இந்த விடயங்களை காரணமாக கொள்ளாது யாரும் அரசியல் செய்ய அதிகளவான எதிர்கட்சிகள் இவ்விடயங்களை அடிப்படையாக வைக்கின்றன. எம்மால் முடிந்த சில விடயங்களும் உள்ளன, எம்மால் செய்ய முடியாத விடயங்களும் உள்ளன. இந்த இரு விடயங்களையும் அடிப்படையாக வைத்தே தற்போதைய அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றன. இந்த நிலைமையை நீடித்துக் கொண்டு செல்வது அரசாங்கத்திற்கு ஏற்ற விடயமல்ல. இந்த நாட்டில் உள்ள சகல கட்சிகளினதும் வியூகத்தை எடுத்துக்கொண்டார் சிறந்த குழுவினராகவே நாங்கள் உள்ளோம். ஏனெனில் படித்த அனுபவம் வாய்ந்த தேர்ச்சி பெற்ற ஒரு கட்சிக்குள் இருப்பதே மிக முக்கியமான. ஏனெனில் படித்தவர்களால் மட்டும் இதனை செய்ய முடியாது. சில விடயங்களில் இவ்விடயம் நிரூபணமாகி உள்ளது. ஒரு அரசியல் கட்சியை முன்வந்து செல்பவர்கள் படித்தவர்களாகவே உள்ளனர். தற்போது இருக்கும் நிலையில் அரசியல் ரீதியில் படித்தவர்களால் முன்வந்து செல்ல முடியுமே, தற்போது இருக்கும் நிலைமையை மாற்றிக்கொள்ள முடியும். මම හිතනවා තව දුරටත් මේ தත්ත්වය දිගින් දිගටම පවත්වාගෙන යෑම රජයකට සුදුසු නෑ. මං හිතනවා මොකද මේ රටේ සමස්ත දේශපාලන පක්ෂවල විහුවය ගත්තාම දක්ෂම කණ්ඩායම ඉන්නේ අපේ. මොකද දේශපාලන පක්ෂයකට වැදගත් වෙන්නේ වඩාත් ඵලදායී උගතුන් සහ බුද්ධිමතුන් මේ කොතනද ඉන්න කඳවුර කියලා. බුදුන් සහ බුද්ධිමතුන් බුදු උගත් අයටම විතරක් මේක කරන්න බෑ. ඒක අපිට උප වෙලක් තියෙනවනේ සමහර පැතිවලේ. නමුත් දේශපාලන පක්ෂයක් රජයක් ඉස්සරහට ගෙනියන්න පුළුවන්න්නේ බුද්ධිමතුන්ට. ඉතින් මේ තියෙන තත්ත්වෙන් යම් ප්‍රමාණයකට දේශපාලන මේ බුද්ධියක් තියෙන අයට ඉස්සරහට එන්න අවස්ථාවක් තියෙනවා නම් මං හිතනවා මේ තියෙන තත්ත්වයෙන් වෙනසක් කරගන්න පුළුවන්කමක් ඇති වෙයි කියලා. ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று முன்னாள் மேல்மாகாண முதலமைச்சர் அவர்கள் தெரிவிக்கின்றார். இப்படி இருக்கும்போது அண்மையில் மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதி தெரிவிக்கின்றார், நான் இருக்கும் காலத்தில் கேஸ் சிலிண்டர் வெடிக்கவில்லை, பால்மா பிரச்சனை இல்லை, பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்கவில்லை, ஆனால் இப்பொழுது எல்லாமே இருக்கின்றது என்று கூறுகின்றார். அந்த அந்த விடயம் தொடர்பாகவும் நாங்கள் கேட்கலாம். නෑ එතුමා කියන කතාව ඒ ඇත්ත තියෙනවා. මොකද ඒ යුගයේ වෙනකොට මමත් එතුමත් එක්කනේ දේශපාලන කටයුතු වල
එතුමා පත් කරගත්ත මහමෙතිනි මම ඒ කාලේ මේ ප්‍රශ්නේ තිබුණේ නැහැ ඒක ඇත්ත නමුත් අපිට දේශපාලනමය ප්‍රශ්න තිබුණා මොකද එතුමා හිටියේ දැන් අපි නම් යහපාලනයක නෙමෙයි හිටියේ ඒක ඇත්ත කියන්නේ බෑ මොකද අපි පුජන්න පෙරමුණේ බුලත් කුලයට ගහපු තන්ද වලින් තමයි අපි මහමෙතුනි නමුත් මෛත්‍රීපාල සිසේන ජනාධිපතිතුමා පත් උනේ හංසයර ගහපු තන්ද அவருக்கு ஒரு கதையில் உண்மை உள்ளது ஏனெனில் அவரது ஆட்சியில் நானும் அவருடன் இணைந்து பணியாற்றியுள்ளேன் அவர் நியமித்த முதலமைச்சர் என அவரது ஆட்சியில் இவ்வாறான பிரச்சனைகள் காணப்படுகின்றன அது உண்மை எனினும் எமக்கும் அரசியல் ரீதியான பிரச்சனை காணப்படுகிறது நாம் நல்லாட்சியில் இருக்கவில்லை உண்மையை கூற வேண்டுமென்றால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் வெற்றிலைக்கு அளிக்கப்பட்ட வாக்குகளிலேயே நாம் மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டோம் எனினும் அன்னப்பறவைக்கு அளித்த வாக்குகளினாலேயே மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் எனவே அவருக்கு நல்லாட்சி मुख्य पदविये पारा டாலர் பிரச்சனை வேறு விதமான எனினும் இதற்கு ஒப்பான பிரச்சனைகள் நல்லாட்சி அரசாங்கத்திலும் இருந்தன எனினும் இதன் போது சிறந்த விடயங்கள் இடம்பெற்றன நல்லாட்சி அரசாங்கத்தின் குழுவினர் ஏதேனும் கொண்டு வந்தால் ஜனாதிபதி தனது விசேட அதிகாரத்தை பயன்படுத்தி அதனை இல்லாமல் செய்தார் தற்போது கோட்டாபய ராஜபக்சவிற்கும் அவரது அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கான கால நேரம் கூடிக்கொண்டு வருகின்றது அது ஜனநாயக விரோத செயற்பாடு இல்லை ஏனெனில் மைத்திரிபால சிறிசேனவும் ஜனநாயக ஆட்சியையே முன்னெடுத்து வந்தார் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் ஜனநாயக ஆட்சியையே முன்னெடுத்து வருகின்றார் ஏனெனில் ஜனாதிபதி ஒருவருக்கு அதனை தாண்டி பயணிக்க முடியாது இந்த தொலைக்காட்சியை எடுத்துக்கொண்டால் இது தமிழர்களுக்கான ஒரு தொலைக்காட்சியாக காணப்படுகின்றது பிரிவினைவாத பிரச்சனைக்கு அதிகாரத்தை பிரித்து கொடுப்பது போன்ற விடயங்களுக்கு பிரதமர் தலைமையிலான பாராளுமன்றத்திற்கு எதுவும் செய்ய முடியாது அதிகாரத்தை பிரித்து கொடுக்கும் விடயத்தில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையின் கீழேயே தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியும் இருக்கும் பதவியில் இருந்து கொண்டு தீர்மானங்களை எடுக்கும் போது மக்களிடம் जनाधिपति අරක පාර්ලිමේන්තුවෙන් පත් වෙන්නේ මේ මේක පත් වෙන්නේ මහජනයාගේ සුව කැමැත්තෙන්. ඒතකොට මේ ඉන්න තනතුරෙන් යම් තීන්දුවක් ගන්න ජාතික වශයෙන් ගන්නකොට ඒක මිනිසුන්ගේ ලොකු විරුද්ධතාවයක් එන්නේ. ඉතින් ඒක නිසා ප්‍රශ්න දෙකක් මෛත්‍රීපාල ජනාධිපතිතුමාගේ කාලේ එක ප්‍රශ්නයක්, ගෝඨාභය ජනාධිපතිතුමාගේ කාලේ එක ප්‍රශ්නයක්. නමුත් මේවා මේ කාලානුරූප වෙන ප්‍රශ්න. பிரச்சனைகள் வெவ்வேறான பிரச்சனைகள் என்று குறிப்பிடுகின்றார் மைத்திரிபால சிறிசேன முன்னாள் ஜனாதிபதி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேறொரு பிரச்சனை இருந்தது ஆனால் இப்பொழுது நாங்கள் வேறொரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் என்றும் அவர் தெரிவிக்கின்றார் அதேபோன்று கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி அவர்களது சில முயற்சிகள் தோல்வியில் முடிந்திருக்கின்றது அதாவது ரசாயன உரத்தை தடை செய்ய போய் இயற்கை பசலை உருவாக்க போய் விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது இப்படி அவருடைய கொள்கைகளில் ஏற்பட்ட பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது அதையும் நாங்கள் முன்னாள் முதலமைச்சரிடம் கேட்கிறோம் என்ன தென் ரட்டக்க ஜனாதிபதி பாலனைய கிரியாத்மக வினகுட்ட ஏ ரட்டே உகத்தெக்கோ புத்திமத்தே கியம் வெடபிழா துன்னோத் ஏக கன நிமை இனி கதாவெண்ணி ஏக கன கதாவெண்ணி ரட்டே நாயகியா முகத கிரியாத்மக பலதாரியா வெண்ணி ரட்டே நாயகியா மே போற பிரச்சனை மே அமுது பிரச்சனையாக நிமை එක කට්ටයක් කට්ටියක් අස්වැන්න සාර්ථක කරගන්නවා තව කට්ටියක් අස්වැන්න අසාර්ථක කරගන්නවා එතකොට මේකේ වෙන්නේ මොකද තව කට්ටියක් දේශපාලන උසිගැන්වීම් වලට ගිහිල්ලා ඒගොල්ලන්ගේ කුඹුරු ටික නරක කරගත්තා තව කට්ටියක් මේ උසිගැන්වීමට යන්නේ නැතුව ඒගොල්ලෝ ඒගොල්ලන්ගේ කුඹුරු ටික කරා ලැබිච්ච සම්පත්
நாடொன்றில் ஜனாதிபதி ஆட்சி முறை இடம்பெறும் போது அந்த ஆட்சியில் கல்வி ரீதியில் எதிரும் வேலை திட்டங்களை முன்னெடுக்கும் போது பேசுவது அதன் போது நாட்டின் தலைவர் தொடர்பிலேயே பேசப்படும் செயற்படும் அதிகாரியாக ஜனாதிபதியே காணப்படுகின்றார். புற பிரச்சனை என்பது விசித்திரமான பிரச்சனை அல்ல. ஒரு தரப்பினர் பயிற்சியை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்கிறார், மற்றொரு தரப்பினரால் அதனை செயற்படுத்த முடியாது. உண்மையில் என்ன நடந்தது? மற்றைய தரப்பினர் உசுப்பிகளுக்கு செல்லாது, தங்களது செய்கைகளை வெற்றிகரமாக முன்னெடுத்தனர். விவசாய பொருட்களை வைத்து அந்த தரப்பினர் தங்களது விவசாய செய்திகளை வெற்றிகரமாக காவணிக்குரத்தை பயன்படுத்தினர். இந்த விடயத்தில் தவறுகள் அரசாங்கத்திடம் இல்லை, ஒரு நபரிடமே உள்ளது. இதனை கூறுவதற்கு நான் அஞ்ச போவதில்லை. அதனை கூறாவிட்டால் நான் இந்த இடத்தில் இருப்பதிலும் அர்த்தம் என்று கூறுவது கழிவு முகாமத்துவத்தை நாட்டில் ஏற்படுத்திய ஒரு அந்த மனிதர் தற்போது இருக்கின்றார் வீட்டில். மாகாண சபையில் இருந்து April 21 வெளியே வரும்போது 151 காவணிக்குரம் பங்களாதேசுக்கு அவ்வாறான மனிதன் வேதனையிலோ அல்லது குரோதத்திலோ நான் இதனை கூறவில்லை. 1960s அரசாங்கத்தின் காலத்தில் இந்த நடைமுறை வந்தது. நமது பாடசாலையின் புகழ்பெற்ற அதிபரான தந்தையார் பேராசிரியர் அதிகாரம் ஆயுதம் கையில் எடுத்தவர் அதிகாரத்தினாலேயே ஆயுதத்தினாலேயே உயிரிழப்பார் என்று கூறினார். இதனை புத்தகத்திலும் அந்த புத்தகத்தின் உள்ளடக்கங்களை யாரும் வாசிக்கவில்லை. அந்த புத்தகம் பாதாள உலகம் தொடர்பிலா இந்த புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளது என்று அநேகமானோர் நினைத்தனர். ஆயுதம் தொடர்பில் கூறப்பட்டதால் அவர்கள் அவ்வாறு ரசாயன உர பயன்பாடு தொடர்பிலேயே ஆயுதம் என்பது ரசாயன உரம், ரசாயன உரத்தை பயன்படுத்தினால் அதனாலேயே மரணிப்பார் என்பதன் அதன் அர்த்தமாக தற்போது அது நடந்தது. நாட்டில் உள்ள இனிய பிரச்சனைகளை பாருங்கள். அதே போல நாட்டில் உள்ள வைத்தியர்களும் ரசாயன உர பயன்பாடு காரணமாக சிறுநீரகங்களும் பாதிக்கப்படுவதாக கூறினர். அவ்வாறு கூறியவர்களே தற்போது அவ்வாறான ஒரு பிரச்சனையில் என்று கூறுகின்றனர். சாதாரணமாக மாரடைப்பு ஏற்பட்டு மரணிக்கின்றனர், வேறு நோய் காரணங்களால் மரணங்கள் சம்பவிக்கின்றன. யாரை ஏமாற்றுகின்றனர்? கடுவலையில் ஆரம்பித்தால் சகல உள்ளூராட்சி மன்றங்களும் கழிவு முகாமைத்துவத்தை மேற்கொண்டு வருகின்றன. இலங்கையில் சிறந்த கழிவு முகாமைத்துவமானது கரடியமாறு பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. எனது மேற்பார்வையில் அது முன்னெடுக்கப்பட்டது. இலங்கையில் முதலாவது கழிவு முகாமைத்துவ நிறுவனமாக காலநிலையை கணிக்கும் உபகரணத்தையும் நாம் அங்கு வைத்துள்ளோம். சிறந்த முறையில் கழிவு முகாமைத்துவம் இடம்பெற்று வருகிறது. தற்போது நாம் வீட்டில் உள்ளோம், உரப்பிரச்சனை உரையப்பட்டுள்ளோம். நாம் தற்போது உரப்பிரச்சனை தொடர்பில் பேசுகிறோம். எதற்காக அரசியல் அவ்வாறே உள்ளது. வேலை திட்டங்களை ஒரு தரப்பினர் ஆரம்பித்து வைக்கும் மற்றொரு தரப்பினர் திறப்பு விழாக்களை நடத்துகின்றனர். அதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வேலைகள் இடம்பெறுகின்றதல்லவா? நான் கூறுவது என்னவெனில், இது உண்மையில் அசாத்தியமானது. ஐக்கிய தேசிய கட்சி, மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் அரசாங்கத்திற்கு எதிரான அணியினரே உரப்பிரச்சனையை தூண்டிவிட்டனர். உரப்பிரச்சனை நாட்டில் காணப்பட்டிருக்குமாயின், விளைச்சல்கள் குறைந்திருக்குமாயின் அதற்கான நட்டவீட்டை அந்தந்த மக்கள் பிரதிநிதிகளை ஏற்றிருக்க வேண்டுமே தவிர அதற்கு அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டிய தேவையில்லை. किसी को करण बे ये अपनी दीलती नहीं अनुमति वे नगर देते मैं एक युद्ध करें एक अपने पास नहीं आखने लंका देशपाल ने ये मनी एक तवा करतिया खदना तवा करतिया युद्ध करें एक अपने पास नहीं आखने बैठे ही अनुमति ते ममगियान ने संपूर्ण असत्य ये एक सज्जात के पक्ष में काटती है जनता विमुक्ति पर उन्हें काटती है सह आंडू विरोधी बलवेग तमय पौर प्रश्न मतु करे पौर प्रश्न काटे तिबुन नंग පලදාවේ අඩුපාඩුවක් ඇති වුණා නම් ඒ අහිංසක ගොවියන් නියෝජනය කරන දේශපාලන පක්ෂවල නායකයෝ වැඩ වගකීම ගන්න ඕන මිසක් රජය කිසි විදිහකින් මේ වගකීම ගන්න ඕනේ නැහැ. විදේංගලේ නංගල් පීසි කොන්ටරකම් පොදු ඉපොළද ඉඳ මත්තිය සුත්‍රාඩල් அதிகார சபை என்பது ஒரு மிக பிரதான ஒரு சபையாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நாட்டில் உள்ள தொல்பொருளியல் சம்பந்தமான விடயங்களும் அதற்கு கீழ்தான் வருகின்றது. அந்த இடங்களை ஆக்கிரமிப்புகள் இது தொடர்பாகவும் வருகின்றது. நாங்கள் அந்த கல்வியையும் நாங்கள் கேட்கலாம். ஓ பம எத்தனை தான் மத்திய பிரதாதிகாரி மட்ட தவஸ்தாவாக்கு லபுனா அவரு மாச பாக்கு தவஸ்தாயா கிட்ட
සභාපති රැටියට මම හරියම සෞත්‍ර වෙනවා මගේ දේශපාලන ජීවිතයේ වගේම මම මට සතුටු වෙන්න පුළුවන් ආයතනය තමයි මධ්‍යම ප්‍රදේශ අධිකාරිය. ඇත්තටම මුළු ජීවිත කාලේ ඉන්න පුළුවන් නම් මම ඉන්නවා. මොකද එතන ඉන්නව නම් හරියම අවංකව වැඩ කරන්න ඕනේ. හරියම අවංකව ඉන්න ඕනේ. මොකද අවංක වෙන්නේ නැතුව මධ්‍යම ප්‍රදේශ අධිකාරියක වැඩ කරන්න බෑ. මොකද මුළු රටේම උෂ්ම තියෙන එතන. මේ විශ්වයේ තියෙන උෂ්ම ටික එතන තියෙන. ඒ උෂ්ම ටික නැති කරන්න වැඩ කරොත් අපව වැඩක් නැති වෙනවා. ඉතින් දැන් වැඩේ වෙලා තියෙන්නේ දැන් මට මේ ඔය අහන ප්‍රශ්නේ මට තේරෙනවා. මේකට මධ්‍යම ප්‍රසද අධිකාරියක් කියන්න ඕනේ නැහැ. உண்மையில் நான் தற்போது மத்திய சுற்றுலா அதிகார சபையில் ஐந்து மாதங்கள் பத்து நாட்கள் அந்த சபையில் அங்கம் வகிப்பதற்கான வாய்ப்பு எனக்கும் கிடைத்தது. எனது அரசியல் வாழ்க்கை போன்று நான் மகிழ்ச்சி அடையும் ஒரு இடமாக மத்திய சுற்றுலா அதிகார சபை காணப்படுகின்றது. அந்த சபையில் வாழ்நாள் முழுவதும் இருக்க முடியும் எனில் நிச்சயம் நான் இருந்திருக்கேன். ஏனெனில் அந்த சபையில் இருந்திருந்தால் மிகவும் நேர்மையாக பணியாற்ற வேண்டும். நேர்மையாக இல்லாமல் மத்திய சுற்றுலா அதிகார சபையில் பணியாற்ற முடியாது. முழு நாட்டின் சுவாசமும் அந்த இடத்திலேயே உள்ளது. அந்த சுவாசத்தை இல்லாமல் ஆக்குவது பள்ளிவாசல் புத்தர் சிலை சிலைகளையும் அமைப்பார்களாயின் அதில் தவறு இல்லை. கோவில்கள் பள்ளிவாசல்களை அமைக்க வேண்டாம் என்று கூறவில்லை. நாட்டில் பின்பற்றப்படும் மூன்று மதங்களையும் பின்பற்றுபவர்கள் அதேபோன்று மதங்களில் நம்பிக்கை உடையவர்கள். இது உண்மையில் நல்லபடி. எனினும் இதனை அடிப்படையாக வைத்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதை நான் எதிர்க்கின்றேன். கோவிலுக்கோ விகாரைக்கோ இடத்தை எடுத்துக்கொள்வதற்காக இதனை செய்யவில்லை. ஏக்கர் கணக்கிலான காணிகளை பிடித்து தங்களது ஆதரவாளர்களுக்கு அதனை பிரித்துக் கொடுக்கின்றனர். இவ்வாறு செய்யும் போது அம்மாள் சுற்றுச்சூழலை உருவாக்க முடியாது. அதே போன்று மனிதாபிமானி என்ற ரீதியில் தொழிற்சாலைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். வெளிநாட்டு முதலீடு கிடைத்ததற்காக நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். முதலீட்டு வலயங்களின் ஊடாக இவ்வாறான சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஏற்படுகின்றன. சற்று சிந்தித்து பாருங்கள். அவிசாவளை முதலீட்டு வலயத்தின் பணிப்பாளராக இருந்த போது அதனை முற்றாக நிர்வகித்தது நான். அதன் போது நான் அவதானித்த விடயங்களை கூறுகின்றேன். ஆறு ஒரு அங்குல நீர் கூட இருக்கவில்லை. கொழும்பை நோக்கி நீர் செல்கின்றது. இந்த ஆற்றில் இருந்து நீரை எடுக்கின்றனர் தானே. தொழிற்சாலைகளுக்கு நீரை பெற்றுக் கொள்கின்றனர். வேறு நாடுகளில் இவ்வாறு நடக்குமா? தலைவர் என்பவர் அனுமதி பத்திரத்தில் கையொப்பம் இடுபவர். அந்த சபையில் தேர்ச்சி பெற்றவர்கள் எத்தனை பேர் உள்ளனர்? சாதாரண ஒருவருக்கு அந்த இடத்திற்கு வர முடியாது. எனினும் அந்த சபையில் 20வது தலைவராக நான் செயல்பட்டேன். அந்த சபைக்கு கற்று தேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அரசியல்வாதியே தலைவராக நியமிக்கப்படும். அவ்வாறு நியமிக்கப்படும் போதே இரண்டு பக்கங்களையும் பார்க்க முடியும். இல்லையெனில் ஒரு பக்கத்தை மட்டுமே பார்க்க நேரிடும். இரண்டு பக்கங்களையும் பார்க்கக்கூடிய ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டனர். சுற்றுச்சூழலை அமைக்க வேண்டும். அதனை சுற்றுச்சூழல் அதிகார சபையால் மட்டும் செயல்படுத்த முடியாது. அதற்கு அரசாங்கம், அரசாங்கத்தை கொண்டு நடத்துபவர்கள் மற்றும் ஏனைய நிறுவனங்கள் ஓரிடத்தில் இருக்க வேண்டும். அவ்வாறு ஓரிடத்தில் இருக்கும் போது அது அனைவரிலும் தாக்கம் செலுத்தும். மகிழ்ச்சிக்குரிய விடயம் நாம் இருக்கும் போது பேராசிரியர் நாம் அவருக்கு பல காரணங்களை கூறி சாதாரண பணியாளர்களுக்கான கொடுப்பது தொடர்பில் கதைத்தோம். மேல்நிலையில் உள்ள அதிகாரிகளுக்கு 15,000 ரூபாய் வரை பெற்றுக் கொள்ள முடியும். சாதாரண அதிகாரிகளால் அந்த தொகையை பெற்றுக் கொள்ள முடியாது. எனவே அந்த அதிகாரிகளுக்கு 4,500 ரூபாய் வரை பெற்றுக் கொடுத்த பின்பே நான் அந்த சபையில் இருந்து வெளியேறியும் දෙපැත්ත බලන්න පුළුවන්. එක්කෙනෙක් එන්න ඕනේ කෙනෙක් ඒගොල්ලෝ පිළිගත්ත පරිසරය හදන්න ඕනේ. ඒක මනිතම පරිසර අධිකාරිය විතරක් කරන්න බෑ. පුළුවන් වැඩක් නෙමෙයි. ඒකට රජයේ කරවන අය සහ සිසු ආයතනවලත් එක තැනක ඉන්න ඕනේ. ඒ එක තැනක ඉන්න එක අපි හැමෝටම බලපානවා. මට සන්තෝෂයට කාරණා තමයි එවලේ මං ඉන්න වෙලාවේ මහාචාර්යතුමියක් හිටියා, ආචාර්යවරයෙක් හිටියා, ඩොක්ටර් කෙනෙක්. අපි ඒගොල්ලන්ට කරුණු අවබෝධ කරලා ඒ හිටපු උංගල් සභාපතිතුරුන්ට බැරි වුණා අහිංසක සේවකයන්ට මුදලක් වැඩි කළේ. අපි රුපියල් 4,500ක් මොකද උසස් නිලධාරීන්ට රුපියල් 15,000 දක්වා ගන්න පුළුවන් ඒගොල්ලන්ට මාසිකව. නමුත් අහිංසකයන්ට රුපියල් 100ක්වත් ගන්න බෑ. මම 4,500ක් දීලා තමයි ලීට ආවේ. අර ගොල්ලන්ගෙත් එකඟතාවය ඇතුව இன்றைய நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் முன்னாள் மேல் மாகாண சபை
முதலமைச்சர் இஸ்ரோ தேவப்பிரி அவர்களோடு பேசி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இங்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்த மட்டக்களப்பை சேர்ந்த சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தார்கள். அவர்களிடம் நாங்கள் கேட்டதற்கு சொன்னார்கள், மணல் எடுக்கும் அதாவது சட்டவிரோதமாக மணல் எடுக்கும் துறை தொழில் மிகவும் மோசமான விதத்தில் இடம்பெற்று வருகின்றது மட்டக்களப்பு பிரதேசங்களில். கேட்டால் அரசியல்வாதிகள் தலையீடு ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்கின்றார்கள். இது தொடர்பாகவும் அவரிடம் கேட்கலாம். காரணம், மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைவராக இருந்திருக்கின்றார் சுர்தேவப்பிரி அவர்கள். தக்கல் அண்ணன் நம்ம தோய் பாலமின் துமாக்கின்னு கதா வாங்க பாலமின் தூக்கன்னு பிரகாஷிப்பாங்க ஆக என்ன தெரிய சமாஜ மாதோசே ஒரு காரணாவ சித்தி வேணும் மங்க வாட்டி இசில் மத்துக்குறே தேக்காய் මේක පරිසර අධිකාරියට විතරක් දීලා කරන්න දෙනව නම් අපිට වන අතර කරන්න පුළුවන්. දැන් මම මේ මගේ මිතුරන්ගේ කාරණාව සම්බන්ධයෙන් මේ ළඟදී මම කතා කරා මේ වැලිකන්දේ ප්‍රශ්නයකට. එතකොට මට ඒ නිලධාරීතුමිය කිව්වේ මේ இல்லை. இல்லை நான் அதை பார்த்ததில்லை. இன்னும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் கூறிய கருத்தை நான் சமூக ஊடகங்களினூடாகவே செவிமடுத்தேன். அந்த காரணிகள் நடைபெறுகின்றன. நான் முதலில் உங்களிடம் கேட்ட விடயம் இதுவே. சுற்றுச்சூழல் அதிகார சபைக்கு மட்டுமே இதற்கான அதிகாரம் இருக்குமெனில் அதனை எம்மால் தடுக்க முடியும். வெளிக்கந்தை பிரச்சனை தொடர்பில் நான் அண்மையில் பேசினேன். அதன் போது அந்த அதிகாரி மணலுக்கான அனுமதி பத்திரத்தை சுற்றுச்சூழல் அதிகார சபை வழங்குவது இல்லை என்று கூறினார். நாமே அதற்கான அனுமதி பத்திரத்தை ஆரம்பத்தில் வழங்கினோம். புவி சரிதவியல் துணை கனிம வளங்களை நாசப்படுத்தும் குழுவினரை நான் வேறு எங்கும் பார்த்ததில்லை. எமது நாட்டில் கனிய வளங்கள் பாரிய அளவில் காணப்படுகின்றன. அதற்கு விலையொன்றை குறிப்பிட்டு கனிய வளங்களின் ஊடாக அரசாங்கத்திற்கு லாபம் அளிக்கும் செயற்பாட்டையே அவர்கள் செய்ய வேண்டும். அதற்கு எதிராக செயற்பட வேண்டிய தேவை இல்லை. ஏபிசி இருப்பதாக நான் கூறவில்லை. இருப்பவர்களின் பெயர்களை விவரங்களை தெரிந்து கொண்டு நான் கதைக்கவில்லை. 31 வருடங்கள் நான் அரசியல் செய்கின்றேன். 21 வயதில் நான் அரசியலுக்கு வந்தேன். நான் அரசியலுக்கு வரும்போது எனக்கு மீசை கூட இருக்கவில்லை. எனவே புவி சரிதவியல் திணைக்களம் அவ்வாறான வேலைகளையே செய்கின்றது. அதிகாரிகளிடம் கேட்காமலேயே அனுமதி வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மணல் தொடர்பில் பாரிய பிரச்சனை உள்ளது. நாட்டில் மணலுக்கான கேள்வி அதிகரித்துள்ளது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் செயற்பட வேண்டும். எனவே இதற்கு ஆலோசனை வழங்குவதற்கு அரசாங்கத்தில் அதிகாரிகள் பலர் உள்ளனர். எனவே அவ்வாறானவர்கள் முன்னோக்கி வந்து இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் சொல்லிக் கொடுக்க வேண்டும். மணலை கொடுக்கவும் வேண்டும். கடந்த காலங்களில் கடல் வழிகளில் மணலை சுத்திகரித்து பெற்றுக் கொண்டது எனக்கு நினைவில் உள்ளது. அவ்வாறான ஏதேனும் நடைமுறையை செய்ய வேண்டும். சீமெந்து கூட்டுத்தாபனம் போன்று இரும்பு கூட்டுத்தாபனம் போன்று மணலுக்கு அவ்வாறான விடயத்தை ஏற்படுத்தி கொண்டுள்ளார். கங்கை வேலி கீழே දැන් තවේ වගේ කියන්නේ කිව්වොත් එහෙම මම වෙළඳන්ීම් ප්‍රචාරය කරා වගේ වෙනවා මං මේ දේශීය මෙවටික ඉතින් ඒ නිසා ඒ මං අහගෙන හිටිය ප්‍රශ්නේ අතන තමයි ප්‍රශ්නේ තියෙන්නේ එතනින් තමයි ඒ ස්විච් එකෙන් තමයි ඕෆ් වෙන්න ඕනේ ඉපදි இருக்கும்போது இந்த நாட்டிலே சில அரசாங்கத்திற்கு தொடர்புடைய சில நிறுவனங்களின் அரச தலைவர்களாக அல்லது அந்த நிறுவன தலைவர்களாக அல்லது நிறுவன பணிப்பாளர்களாக இராணுவத்தினரை நியமித்து வருகின்றார்கள். ஆனால் இஸ்ரோ தேவப்பிரி அவர்கள் கூறுகின்றார், ஒரு அவர் இருந்த அந்த சுற்றாடல் அதிகார சபையின் தலைவராக ஒரு அரசியல்வாதி இருந்தால்தான் இரண்டுக்குமே செயற்பட முடியும் என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு அரச தலைவர்களாக இராணுவத்தை தலைவர்களாக இடுவது தொடர்பாக அவரது கருத்தை நான் கேட்டேன். மற்ற ஏக அனுமதிக்கிற அந்த பெயர் ඒක ජනාධිපතිතුමාගේ මේ සංකල්පයක්. නමුත් ඒක මම විතරක් නෙමෙයි ඒක කවුරුත් අගය කරන්නේ නැහැ. මොකද සමහරක් ආයතන පාලනය කරන්න හමුදා නිලධාරීන්ට බෑ. ඒක අපි දන්නවා. ඒක හොඳටම දන්නවා. මොකද එහෙම இல்லை, அதனை என்னால் அனுமதிக்க முடியாது. அது ஜனாதிபதியின் தீர்மானம். எனினும் அதனை நான் மட்டுமன்றி வேறு யாரும் அதனை அங்கீகரிக்க மாட்டார். சில நிறுவனங்களை நிர்வகிப்பதற்கு இராணுவத்தினரால் முடியாது. அது குறித்து எமக்கு நன்கு தெரியும். இராணுவத்துக்கு முடியுமானால் அரசியல்வாதிகளுக்கு இந்த நாட்டை மக்கள் கையளிக்க மாட்டார்கள் தானே. நல்லதை செய்தாலும் தவறுகளை செய்தாலும் அரசியல்வாதிகளுக்கே மக்கள் நாட்டை கையளிப்பு. அரசியல்வாதிகளுக்கு கொடுக்க வேண்டிய நிறுவனங்களை இராணுவத்தினருக்கு கொடுக்கும் போது இலக்கை அடைய முடியாது. அரச
அரசாங்கம் என்ற முறையில் அதனை நாம் சரியாக செய்ய வேண்டும். அதனை நாம் சரி செய்து கொள்ளாவிட்டால் எம்மால் முன்னோக்கி பயணிக்க முடியாது. ராணுவ அதிகாரி ஒருவருக்கு ஓய்வூதியம் காணப்படுகின்றது. அவர்கள் மிகவும் புத்தி கூர்மையுடன் யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்துள்ளனர். பாதுகாப்பு பிரிவை எடுத்துக்கொண்டால் சகல பதவி நிலைகளிலும் உள்ளவர்கள் யுத்தத்தை நிறைவிற்கு கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு பங்களிப்பை வழங்கியுள்ளனர். ராணுவத்திலிருந்து காணப்படும் பாரிய கௌரவம் தான் அது. அதற்காக அரசாங்கம் கொடுக்க வேண்டிய வரப்பிரசாதங்களை கொடுத்துள்ளது. பதவி உயர்வுகளும் வழங்கப்பட்டுள்ளன. எனவே இராணுவத்தினருடன் தொடர்புடைய நிறுவனங்களை தவிர அரசியல் செய்கின்ற அரசியலுடன் தொடர்புடைய நிறுவனங்களை வழங்குவது தவறு என்பதையே நான் கூறுகின்றேன். என்னை வெளியேற்றினாலும் நான் இவ்விடயத்தை கூறியே ஆக வேண்டும். வரப்பிரசாதம் ඒගොල්ලන්ට උසස් වීම පවා දීලා තියෙනවා. ඒ නිසා මම හිතන්නේ ඒවා එය ඒ හමුදාවල් වලට සම්බන්ධ ඒ අය නියෝජනය කරන්න වෙන ආයතන ඇරෙන්න වෙන දේශපාලනය කරන දේශපාලන සම්බන්ධකම් තියෙන අය කරන ආයතන නම් දෙන්න හොඳ නැහැ කියන එක නම් ඉතින් මහව එළවුවත් මට කියන්න වෙනවා ඉතින්. ඕක මොකද මම ඕක ඔයාට කියන්නේ නැතුව ඇවිල්ලා ගෙල්ල ගෙදර ඉල්ල කියන්නේ. இப்படி பேசி கொண்டிருக்கும்போது இன்று அதாவது மார்ச் மாதம் 2ஆம் தேதி இந்த பதிவு நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த ஒளிப்பதிவு நடைபெற்று கொண்டிருக்கும் நாளில் முக்கியமான யோசனைகளை 11 கட்சிகள் சேர்ந்து அரசாங்கத்திடம் முன்வைக்கின்றார்கள். இந்த 11 கட்சிகளில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் அடங்கியிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இது தொடர்பாக அவரிடம் நாங்கள் கேட்கலாம். ஆண்டு பிலிகன்னே முகட்டு ஆண்டுவாக்கு ஏவகை யோஜனா பிலிகன் ஹங்கி ஹங்கி නටන නනාඩගම් වලට පිළිගන්න නෙමෙයි රජයක් පත් කරලා තියෙන්නේ අපි මේ රජයේ අයිතිකාරයෝ අපි ඔය උදේගම් අපාරණ යෝජනාවලේ අරසංගම ඒටකොල්ල වෙන්නිය අවශ්‍යම இல்லை மறைந்து மறைந்து அரங்கேற்றும் நாடகங்களுக்காக அரசாங்கம் ஒன்றும் அமைக்கப்படவில்லை இந்த அரசாங்கத்தின் உரிமையாளர்கள் நாங்கள் புதிய கம்பன் பிள விமல் வீரவன்ச மற்றும் 11 கட்சிகளை எடுத்துக்கொண்டார் வெளியில் இருக்கும் வேலைகளை செய்யாமலேயே அபாரண வேலைகளை செய்கின்றனர் இவர்கள் அரசாங்கத்தில் பதிலளிக்க கூடிய அமைச்சு பதவிகளில் இருப்பவர்கள் அல்லவா குழுக்களின் கூட்டத்தின் போது இவ்வாறான விடயங்களை இவர்களால் தெரிவிக்க முடியும் கடந்த காலங்களில் வலுசக்தி தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சனைகள் தொடர்பில் அவர்களது கருத்துக்களை சுசில் பிரே விஜயந்தவை எடுத்துக்கொண்டால் அவர் சரிப்பிள்ளை என்று நான் கூற விரவில்லை இதனை நான் சரி என்று கூற விரவில்லை ஏனெனில் நானும் இந்த அரசாங்கத்தில் செயல்படுகின்ற அரசியல் நமக்கு அரசாங்கத்தை விமர்சிப்பதில் மட்டுப்பாடுகள் உள்ளன நினைத்த விதத்தில் அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு அதிகாரம் இல்லை அவ்வாறெனில் நாம் அரசாங்கத்தை விட்டு வெளியேறி சென்று வெளியில் இருந்து அரசாங்கத்தை விமர்சிக்க முடியும் எனினும் அவர் அவரது கருத்தை கூறினார் அதன் காரணமாக அவர் வீட்டுக்கு சென்றார் அவர் வீட்டுக்கு சென்ற பின்னர் விமல் வாசுதேவா கம்பன்பில ஆகிய ஏமாற்றுவதற்கு இதுவே நடந்தது உண்மையில் யாரை ஏமாற்ற முயல்கின்றனர் அஞ்சல் ஓட்டம் போடுவதை போன்று ஒரு குழுவினர் உள்ளனர் முதல் ஓடுபவர் பெட்ரூனை கொண்டு வந்து கொடுப்பார் அதே போன்று இவர்கள் தற்போது பெட்ரூனை எடுக்கின்றனர் இவர்கள் அடுத்த பாராளுமன்றத்திற்கு வருவதற்கே தற்போது முயற்சிக்கின்றனர் மாற்றங்களை செய்ய வேண்டும் எனில் வெளியேறி சென்று தங்களது கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் அவ்வாறு செய்வதில்லை ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதி என்ற முறையில் 11 கட்சிகளின் கொள்கைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை கட்சிகளின் எண்ணிக்கை தொடர்பில் நாம் கருத்தில் கொள்ள போவதில்லை நமது நாட்டில் கூட்டணி கட்சிகளால் எந்த பயனும் இல்லை அவற்றினால் எதனையும் செய்ய முடியாது கூட்டணியால் எதனையும் செய்ய முடியாது அது நாட்டில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது 3 வருடங்களுக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுடனேயே கூட்டணி அமைக்க வேண்டும் மாற்று வழிகள் கிடையாது மறைந்து இருந்து கதைப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை மீதாட்டே சந்தான பக்ஷ வரக்னே ஏ ஏவை முகூத் கரன்னு பே சந்தான வலி முகூத்ம கரன்னு பே ஏகோ ரட்டட ஒப்பு கரல இவரை තව අපි අවුරුදු 3ක් ඉන්නවා දැන් මේ ගෝඩාභයත් එක්ක තමයි ගාන සඳහන හරි මොනවාරි ගාන්න වෙන්නේ ජනාධිපතිතුමත් එක්ක මේ හැංගිලා එළිය ගිහිල්ලා ගාන ඒවා කිසිම දෙයක් සාර්ථක වෙන්නේ නැහැ සාර්ථක කරන්න රජේ බැඳිලත් නැහැ ஆனால் இவர் இவ்வாறு கூறும்போது மைத்திரிபால சிறிசேனா அவர்களாக இருக்கட்டும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கட்டும் உதயகம்மன் பிளவாக இருக்கட்டும் விமல் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் கொண்டு வந்த அரசாங்கம் ஆகவே எங்களை போ சொல்ல முடியாது என்று சொல்கிறார் சாப்பிட்டாக்குறாங்க இது ஏமனா எங்கொல்லு ஜனாதிபதித்துமாயிருந்தோம் ஏமனத்தான் அகமத்துமாயிருந்தோம் அகமத்துமாக்கியான பூம அப்படி தத்தா மித்தி மேக ராசாக்கியமேனே அகமத்துமாக்கியான தேசபாலஜி நாம் உருவாக்கிய அரசாங்கம் நாமும் செல்ல போவதில்லை எதற்காக கலந்துரையாடுகின்றார் ஜனாதிபதி இருக்கின்றார் அவ்வாறு இல்லையாயின் பிரதமர் இருக்கின்றார் பிரதமர் என்பவர் அரசியல்வாதி இதில் ரகசியம் ஒன்றும் இல்லை கோட்டாபய என்பவர் அரசியல்வாதி இதில் தர்க்கிப்பதற்கு என்ன இருக்கின்றது
யாரும் பொய் கூறிவிட்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஊடகங்களுக்கும் வந்து பொய்யை கூறிவிட்டு செல்ல நாங்கள் தயார் இல்லை. நடுநிலையாக இருந்து எனது கருத்தை கூறுவதற்கு எனக்கு விருப்பமாக உள்ளது. இவ்வாறான நிலையில் பெரிய அரசியல்வாதியாக மஹிந்த ராஜபக்சே இருக்கிறார். மஹிந்த ராஜபக்சவுடன் கலந்துரையாடுகின்றார்கள் தானே? இன்னும் அவர் தொடர்பில் பெரும்பாலானவர்களிடம் நம்பிக்கை உள்ளது. சகல வெற்றிகளும் 69 லட்சம் மக்களின் ஆதரவும் மஹிந்த ராஜபக்சவுக்கு இருக்கின்றது. அந்த முகத்திடமே அனைத்தும் உள்ளது. எனவே அவர் இல்லாமல் கூட்டணியை அமைப்பதில் பயனில்லை. நான் இது தொடர்பில் கூறினேன். பொய்யான கருத்துக்களை கூற வேண்டாம் என்றும் கூறினேன். அதனை மக்கள் கேட்க மாட்டார். அவர்களுடன் எந்த கோபமும் எனக்கு இல்லை. நான் மனிதநேயமிக்க மனிதர். நல்லாட்சி அரசாங்கத்தில் அவர் அவ்வாறா கூறினார்? இவர்கள் விசித்திரமான கதைகளை கூறுகின்றார் என்று எனக்கு வேண்டப்பட்ட நபர் ஒருவர் கூறினார். நல்லாட்சி அரசாங்கத்தில் இவ்வாறான கதைகளையா கூறினார்? தற்போது அதனையே கூறுகின்றனர். அரசாங்கத்தில் இல்லாதவரை போன்றே மற்றும் ஒருவர் கதைக்கின்றார். எனவே அவர்கள் கூறுவதை நாம் ஏற்க வேண்டும். அந்த கட்சிகள் கூறுவதை ஏற்க வேண்டாம் என்று நான் அரசாங்கத்திற்கு நேரடியாகவே சொல்வேன். புதிய விடயங்கள் தொடர்பில் நாம் கலந்துரையாடி வேலை திட்டங்களை முன்னெடுப்போம். அதுவுதே அறிகிற மினியா கதாகாரே ஆண்டு நிமை வாகிக்கு இது ஒய மினிஸ்டர் கீனே அப்படி பிளிகண்ணோனு மம நாங்கள் ஆண்டு விட்டு கெளிம்ப கீனோம் மனம் ஏற்றுவான் சாபாத் ஒய பக்ஷே குலா கீனேவா பிளிகண்டேப்பா அலுத் விதிகிட்ட கல்பனா கல்ல மே பக்ஷே தீன காடுற கத்தீனும் அப்படி கத்துல சாக்சா கல்ல வேண்ட பிள்ளை கதில் அப்படியா? ஆனால் சில நேரங்களில் இந்த 11 கட்சிகளும் சேர்ந்து தனி ஒரு கூட்டமைப்பை அமைத்து அடுத்த தேர்தலில் போட்டியிட்டால் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் என்ன செய்ய போகின்றார் என்று நாங்கள் கேட்கலாம். மே தீன அர்பூதியத்துல ஆண்டு மாறு கிரிமவாத் பக்ஷ பலட்டகேமவாத் நிமே விசதும் மமக்கே அண்ண ஹட்டனம் லட்சுமி நிசுமே ஆண்டு கரே விஸ்வாசத்தீனு மட்டேமக்கியன் ஐத்தி அக்னே தற்போது இருக்கும் நெருக்கடிகளுக்குள் அரசாங்கம் மாறுவதும் கட்சிகளை ஆட்சிக்கு கொண்டு வருவதும் தீர்வாக இருக்காது. 69 லட்சம் மக்களுக்கும் இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையுடன் இருக்கின்றார்கள் என்று கூறவில்லை. அதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. 69 லட்சம் மக்களில் நானும் ஒருவர். 69 லட்சம் இல்லை. இன்னும் பிரச்சனை ஒன்று. தற்போதைய நிலையில் எந்த அரசியல்வாதிகளும் கூறும் கருத்தை மக்கள் ஏற்பதற்கு தயாராயில்லை. தலையை மாற்றுவதற்கு இந்த அரசாங்கம் தயாரில்லை. அரசாங்கம் மாறுவதால் நாம் தற்போது கொண்டு வரும் டொலர் தொகையை கொண்டு வரும் ஒரு நபர் எதிர்கட்சியில் இல்லை. அந்த தலைவர்கள் யார் என்று கூறுகின்றார்கள்? சத்ருவை யாரும் அரசாங்கத்தையோ நபர்களையோ மாற்றுவது சாத்தியமற்றது. காலத்துல கிசிமக்கெனே பக்ஷ மாறுவக்கத் ஒழுமாறுவக்கத் தரணே. சஜித் பிரேமதாசன் நேற்றைய தினம் தெரிவிக்கின்றார், நாங்கள் எதிர்கட்சியில் இருந்து கொண்டே இவ்வளவு வெளிநாட்டு உதவிகளை நாங்கள் செய்கின்றோம். யோசித்து பாருங்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டை மீண்டும் கட்டி எழுப்போம் என்று அது தொடர்பாக நாங்கள் கட்டி மற்ற சஜித் பிரேமதாசன் மகத்தேகன எக்ஸாத்திக பக்ஷியிட்ட பூம சம்பந்தகம் ஞாத்திகம் தீன நாயகம் கீபதினே கதகம் மட்டே நாயக சுவாமின் வாசல கியூ எக்கதையா தமாய். சஜித் பிரேமதாசா மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் மிகவும் நெருங்கிய தொடர்புடைய தேரர்கள் பலர் என்னிடம் கதைத்தனர். அவர்கள் கூறிய ஒன்றுதான், அதாவது அவர் சிறந்த நபர், எனினும் சிறுபிள்ளையே போன்றவர். இவர் எவ்வாறு அரசாங்கத்தை கொண்டு நடத்துவார் என்று கேள்வி எழுப்பினர். ரணசிங்க பிரேமதாசா அரசாங்கத்தை கொண்டு நடத்தினார், அதனை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். நான் இந்த இடத்தில் இருப்பதற்கும் ரணசிங்க பிரேமதாசாவே காரணம். எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா நினைக்கும் விடயங்களை பார்க்கும் போது அந்த விடயங்கள் வெற்றி அளிக்கும். எனவே அது குறித்து நாம் கதைப்பதில் அர்த்தமில்லை. எதிர்கட்சி தலைவர் தொடர்பில் கதைப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. அவருக்கு நாட்டு பிரச்சனை மட்டுமல்ல, கட்சிக்குள்ளும் பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன. அவரது தலைமைத்துவம் தொடர்பிலும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது அல்லவா? மக்கள் நிராகரித்தவர்கள் அல்லாது புதிய அரசியலை முன்கொண்டு செல்வோம் என்று சிலர் கதைக்கின்றனர். எதிர்கட்சி தலைவருக்கு அரசாங்கம் செய்வது இல்லை. கடந்த காலங்களில் இருந்த பிரதமருக்கு ஏற்பட்டதை போன்று சஜித் பிரேமதாசவிற்கும் அவரது பதவி நிலையை பாதுகாத்துக் கொள்வதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. தமரா கட்டிய கத்தா வேணும் இந்த பிரதிக்ஷேபகரும் நாயகத்தை வட்டா கொண்டு நகில அலுத்தேச பாலன பிரபாகிங் அங்கீர கோமத் சஜித் விபக்ஷ நாயகத்து மாட ஆண்டு அக்க நிமை
අර පෞගේ කාලේ හිටපු අගමැතිතුමාට වුණා වගේ එතුමාටත් එතුමාගේ තන ආරක්ෂා කරගැනීමේ ප්‍රශ්නයක් දැන්ටමත් මතුවලා තියෙනවා. එදිරි කච්චි තලේ රනිල් වික්‍රමසිංහ අවර්කලදු எதிர்கட்சி தலைவராக இருந்த ரணில் விக்ரமசிங் அவர்களது பிரச்சனை தொடர்பாகவும் அதே போன்று எதிர்கட்சி தலைவராக தற்போது இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாஸ் தொடர்பாகவும் பல விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது ரணில் விக்ரமசிங் அவர்கள் காலத்தில் பிரதமராக இருந்த காலத்தில் தான் முதலமைச்சராக செயற்பட்டு கொண்டிருந்தார். அது தொடர்பாகவும் கேட்கலாம். மனுஷே மம்ம இது ஹெமதாம கீனந்தியாக தான் காவதாக்கத் அப்பி கத்த கோலக கட் கரேனே அரசகாந்தத் ஏ கோலக வினாடி பஹக் கியத் இதுமா இன்ன தண்ட கில்ல தூன்னா හොඳ මිනිස්සෙක් හොඳ මහත්තයෙක් ප්‍රශ්නේ තියන්නේ රනිල් වික්‍රමසිංහ මහත්තයා මහජනයට යන්නේ ඕක තමයි තියෙන්නේ අපිට හරියට තනතුරට ගරු කරනවා அவர் உண்மையில் சிறந்த மனிதர் நான் எப்போதும் கூறுவது ஒருபோதும் நான் எடுத்த அழைப்பை அவர் துண்டித்ததில்லை சிறந்த மனிதர் பிரச்சனை என்னவென்றால் அவர் மக்களிடம் செல்வதில்லை எமது பதவி நிலைகளுக்கு அவர் மதிப்பளிப்பார் கனிஷ்ட அமைச்சர் ஒருவரை நியமிக்க சென்றபோது அரசியல் அமைப்பின் ஒரு உறுப்புரையை சுட்டிக்காட்டினேன் அவரது கையிலும் அரசியல் அமைப்பு இருந்தது நான் சட்டத்தரணி இல்லை உண்மையில் அவர் சிறந்த தகமையுடைய மனிதர் மக்களிடம் செல்லாததே அவரது பிரச்சனை මේ ඔළුවල්ල කොහොමරි අපි එනකොටම ඒක ඉවරයි. ඒ ජාතියේ ක්වොලිටි මිනිස්සයා. අරක තමයි ප්‍රශ්නේ. අය මහජනතාවට ලං මහජනතාවට යවන්න බෑ. ඕ ඒකයි කේන්දර. மாகாண சபை தேர்தல் நடத்தப்படவில்லை. இன்னும் மாகாண சபைகள் மூடப்பட்டிருக்கின்றது. உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நடைபெறவில்லை. மாகாண சபையின் முதலமைச்சராக இருந்தவர் எனவே அவரிடம் அந்த கேள்வியை கேட்கலாம். மாகாண சபை என்பதை மக்கள் தற்போது மறந்துவிட்டனர். எனினும் அதனை நாம் மறந்துவிட முடியாது. அரசியலமைப்பின் 13வது சீர்திருத்தத்திற்கு அமைவாக மாகாண சபை என்பது கட்டாயமாக இருக்க வேண்டும். அதனை இல்லாமல் செய்ய முடியாது. தற்காலிகமாகவே மாகாண சபை தேர்தல் பிற்போடப்பட்டுள்ளது. எப்போதாவது மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்ன ஓனே ஏக நதி கரன்ன பஹ ஏக தாவகாலிக உம்ப විතරයි නැවතීමක් තියෙන්නේ දැන් කවදා හරි මං හිතනවා පළාත් සභාව මැති වෙන්නේ තියන්න ඕනේ இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்தார் ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவரான கலகோடத்தை ஞானசார தேரில் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்தார் அப்போது அவர் சொன்னார் மாகாண சபை இந்த நாட்டுக்கு தேவையில்லை என்றார் பழாத் சபா மெத்தி வர்ணையா தியன் எப்பை கீழா උද්ඝෝෂණය කරපු අපි ඒකට මට මතකයි ඒක අපි පොඩි කොල්ලෝ ඉස්කෝලේ යන කාලේ අපිත් මේකට පාරට බැස්සා එතුමා කෝට්ටේටත් ආවා එතුල් කෝට්ටේටත් ඇවිල්ලා மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டாம் என்று கூறி ஒரு காலத்தில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் அந்த சந்தர்ப்பத்தில் பாடசாலைக்கு செல்லும் சிறுவர்களாக நாங்கள் இருந்தோம் அந்த சந்தர்ப்பத்தில் நாமும் வீதிக்கு இறங்கினோம் ஈதுல் கோட்டைக்கு வந்து அவர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று சென்றார் இதுதான் வரலாறு இது தொடர்பில் தற்போது உள்ளவர்களுக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியாது கிராமங்களில் 3-4 பேர் இதற்காகவே தங்களது உயிரையும் துறந்தனர் சோபித தேரர் போன்றோரே இதற்கான தலைமைத்துவத்தை வழங்கினர் தம்புள்ளை ஹோட்டலை போன்றே போராட்டங்களுக்கு செல்பவர்களே அந்த ஹோட்டலுக்கும் இறுதியில் ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்ற எமக்கே மேல் மாகாண சபையின் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது ஞானசார தேரர் கூறியதற்கு மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் இருக்க முடியாது 13வது சீர்திருத்தத்திற்கு அமைவாக அந்த தேர்தலை நடத்தியே ஆக வேண்டும் அவ்வாறு இல்லையாயின் அமெரிக்கா போன்ற நாடுகளை போன்று எமது நாடு இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கும் போது இந்தியா கூறுவதை கேட்க வேண்டிய தேவையில்லை இந்தியாவை தொடர்பு படுத்திக் கொள்ள வேண்டிய தேவையில்லை சர்வதேசத்தின் தலையீடுகளுக்கு உட்பட வேண்டியுள்ளது எம்மால் ரஷ்யாவை போன்று ஆக முடியாது எனவே மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் அடுத்ததாக புதன்கிழமை நாட்களில் 500-600 பேர் எம்மை சுற்றி வளைத்து விடுவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டங்கள் காணப்படும் பொதுமக்களுக்கு அது அவசியப்படாது மாகாண சபையிலா நகர சபையிலா அரசாங்கத்திலா என்பதில் பயனில்லை பாடசாலைகளுக்கான மாணவர் அனுமதிக்கு எம்மிடம் பெறுவதில்லை ஆனால் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் எம்மிடம் பெறுவார் அதுதான் மாகாண சபை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்துக்களை கூற முடியும் தேரர் மட்டுமல்ல அதுக்கு நாமும் எதிர்ப்பு தான் தெரிவிக்கின்றோம் மாகாண சபை தொடர்பில் எமக்கும் எந்தவித கட்சி பேதங்களும் இல்லை எனினும் தற்போது அதனை இல்லாமல் செய்ய முடியாது சட்ட ரீதியிலும் அரசியலமைப்புக்கு அமைவாகவும் முடியாது அதுபோல பொதுமக்கள் பொதுமக்களுக்கு அவ்வாறான ஒரு பிரச்சனை இல்லை ඔය කියන කතන්දර එක එක පුද්ගලයාට එක එක මතවාද ඉදිරිපත් කරන්න බුණා මං කියන්නේ ආම්දුරු විතරක් නෙමෙයි ඕකට අපිත් විරුද්ධයි අපිත් කිසිම පක්ෂපාතීත්වයක් නැහැ පළාත් සභාව සම්බන්ධයෙන් හැබැයි දැන් නැති කරන්න බෑ එකක් නැ නීත්‍යානුකූල තත්ත්වය ස්ථානුකූල තත්ත්වය අනිත් එක මහජනයා මහජනයාට එහෙම ප්‍රශ්නයක් නැහැ ඉතින් පිළිගන්න බෝද ඊළඟ ඊළඟ 13වද
அரசியலமைப்பதை அமுல்படுத்துமாறு கோரி, 13வது திருத்தத்தை அமுல்படுத்துமாறு கோரி தமிழ் கட்சிகள் எல்லாம் இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். இலங்கையிலே 13வது திருத்தத்திலே கூறப்பட்டவற்றை நடைமுறை செய்யுங்கள் என்று சொல்லி, இது தொடர்பாக நாங்கள் ஒரு முதலமைச்சராக இருந்தவரிடம் கேட்கலாம். நம்ம தெமல தேசப்பாலன பக்ஷ நாங்கள் அம்மு பொருவாக்னே மே தேசபா தெமல தேசப்பாலன பக்ஷோல் இண்டாங்க எலியேட் என்றோனி மா ஜனதாவும் தமிழ் தேசப்பாலன தமிழ் கட்சிகள் பாரிய பொய்களையே சொல்கின்றன. தமிழ் கட்சிகள் அந்த முறையில் இருந்து தமிழர்கள் வெளியே வர வேண்டும். தமிழ் அரசியல் கட்சிகளுக்கூடாக தமிழர்கள் எதிர்பார்க்கும் விடயங்கள் நடைபெறாது. அவர்கள் சிறுபான்மை என்ற முறையில் அவர்களது அரசியலை முன்னெடுத்து வருகின்றனர். உண்மையில் இது பொய்யான ஒரு விடயம். இந்த அரசாங்கம் பெற்றுக்கொண்ட 3/2 பெரும்பான்மையில் முஸ்லிம்களின் வாக்குகள் பங்களித்தன. அதே போன்று தமிழர்களின் வாக்குகளும் பங்களித்தன. அவ்வாறு வாக்களித்தவர்களுக்கு தேர்தலை விரைவில் வையுங்கள், நமக்கு பிரச்சனை இருக்கின்றது என்று ஜனாதிபதியிடம் சென்று கூறுவதற்கு அதிகாரம் இல்லையா? அதனை கூறாது பொய்யாக இந்தியாவுக்கு செல்கின்றன. இந்தியாவிடம் நமது கொடுக்கல் வாங்கல்கள் இருப்பது உண்மை. இந்தியாவுக்கு ஒத்துழைப்பு வழங்கி செயற்படுவது உண்மை. எனினும் இந்தியா கூறும் அனைத்து விடயங்களுக்கும் ஆடுவதற்கு நமது அரசாங்கம் தயாராக இல்லை. தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கான கால சூழ்நிலை வந்தால் தேர்தலை எப்போதும் நடத்த அரசாங்கம் தயாராக இருக்கின்றது. அதற்கு இந்தியாவிற்கு சென்று வருவதால் மட்டும் அது நடந்துவிடப் போவதில்லை. இந்த அரசாங்கம் முதுகெலும்பு இல்லாத அரசாங்கம் இல்லை. இந்த அரசாங்கத்திற்கு முதுகெலும்பு இருக்கின்றது. எனவே இதற்கு நாம் அடிபணிய போவதில்லை. ஏகமே ரெடி பந்தகனே மீ இந்தியாவிட இல்ல ஆவாய் கீழ கரண்ணே ஹேம கொந்த பண்ண தி ஆண்டு அக்னமே மே ஆண்டு மே ஆண்டு ஒரு கொந்தக் தியனும் ஏகனிசா ஏவட்டனங் அப்ப யட்ட வின்னே மாகாண சபை தேர்தல் ஒன்று நடந்த நீங்கள் போட்டியிடுவீர்களா என்ற ஒரு விடயத்தையும் கேட்கலாம். அதே நேரத்தில் உங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் போட்டியிடுவீர்களா என்ற கேள்வியும் கேட்கலாம். ஆம், நிச்சயமாக அரசியல் கட்சிகளில் முதலமைச்சர் வேட்பாளர்களை நியமிப்பதில்லை. அது தேர்தலின் பின்னரே தீர்மானிக்கப்படும். முதலமைச்சர் ஆகுவதற்காக நான் போட்டியிடவில்லை. எனினும் முதலமைச்சராக பதவி வகித்தே நான் வெளியில் வந்தேன். அது தொடர்பில் கட்சியின் தலைவருக்கு கூற முடியாது. எதிர்வரும் காலங்களில் ஒரு தேர்தல் என்று வரும்போது இப்பொழுது நாடு இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த தேர்தலை வைக்க மாட்டார் என்பது உங்களுக்கு உறுதியாக இருக்கின்றதா என்ற கேள்வியும் கேட்கலாம். தேங் ரட்டத்தின் தத்துவம் தேங் மத்தி வர்ணத்தியான் நேவாக எத்தனை அப்படி மத்தி வர்ணத்தியான பிரச்சனையாக்குனே ஓ ஜனதா கலக்கிரல கொய் ஆண்டுவத்துக்கு ஜனதாவை கலகிருன்னு மட்டே ஒவ்வொருத்துமா கியாண்ட மேரட்டே ஜனதாவை ஹூ லோக ஜனதாவை கொய் ஆண்டுவத்துக்கு கலகிருன்னு இல்லை. எமக்கு தேர்தலை நடத்துவதில் பிரச்சனை இல்லை. இந்த அரசாங்கத்திடம் மக்களுக்கு மாறாது. நீங்கள் எனக்கு கூறுங்க, இந்த நாட்டு மக்கள் அல்லது உலக மக்கள் எந்த அரசாங்கத்திடம் ஏமாறாமல் இந்த அரசாங்கம் வந்தாலும் மக்களுக்கு மாறுவார். மாற்று வழி என்றால் பி, பி இல்லை என்றால் சி, ஏசிடி என்ற இடத்துக்கு செல்லவில்லை தானே. அனைவரும் கூட்டணியை அமைத்தனர். நாமும் கூட்டணியை அமைத்தோம். எதிர்கட்சியும் கூட்டணியை அமைத்தது. ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட கூட்டணி தற்போது எங்கு அந்த கூட்டணி அமைக்கின்றன? தலைமைத்துவம் எம்மிடம் உள்ளது. தற்போதைய நிலையில் எமது அபிவிருத்திகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பாதீட்டில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. வீதி அபிவிருத்திக்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை திட்டங்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பாதீட்டினூடாக கிராமங்களுக்கு நிதி அனுப்பப்பட்டு வருகின்றன. தற்போதைய நிலையில் அபிவிருத்திகளுக்கான பணம் அனுப்பப்பட்டு வருகின்றது. இதற்கூடாக முழு நாடும் அடையாளப்படும் வகையிலேயே திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. தீவிர கர்மாந்தேட்டு கருதியும் இருந்து பண்ண ஏ வகை விதிட்டே அனுபாதி அதுலது எதுக்கூட அகோஸ்து இத்தர வேணக்கோட்ட மே சிலும மிலிய கான சல்லி கெலிம கமே கமே இஸ்கோலையும் படங்கத்தாம ஹெம்ம தன்னடம் பந்தல பள்ளிய கோவில ஹெம்ம தன்னடம் சல்லியனும் தந்தத்தியான பிரச்சனை என்ன? இறுதியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் என்ன விதமான ஒரு தகவலை சொல்கின்றார் என்பதை பார்ப்போம். மட்டஹரி கணங்காட்டு அக்தினா மேரட்டே சிங்கள தெமல இஸ்லாம் அத்துலு அனைத்து ஜாத்தியின் பிலிபந்து போது மே விசேஷம் தமிழ ஜனதாவை சா முஸ்லீம் ஜனதாவை போது ஹுகாக் விழாவட்ட ஏஐ மே அத்தான் உண்மையில் என்னை அழைத்தமைக்காக நான் மகிழ்ச்சி அடைகின்றேன்.
இந்த நாட்டில் சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினர் தொடர்பிலும் மனவருத்தம் இருக்கின்றது. விசேடமாக தமிழர்கள் முஸ்லிம்களை நினைத்து அவர்கள் தமிழ் கட்சிகளின் அரசியல் நிரலுக்கு ஏற்ப செயற்படுகின்றனர். எனவே சிறந்த அரசியலை செய்வதற்கான பின்னணியை உருவாக்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். ஏனெனில் தேர்தல்கள் இடம்பெறும் போது தமிழர்கள் முஸ்லிம்கள் தொடர்பில் இனவாதங்களை தூண்டும் செயற்பாடுகளை முன்னெடுப்பது மன வருத்தத்துக்குரிய விடயமாகும். எனவே எதிர்காலத்திலும் சிந்தித்து குறிப்பாக எதிர்கால அரசியலை எவ்வாறு கட்டியெழுப்புவது என்பது தொடர்பில் சிந்தித்து அதற்கமைவாக தங்களுக்கான இடத்தை தாங்கள் அமைத்துக் கொண்டால் நாட்டிற்கு இனத்திற்கு மதத்திற்கு பாரிய பணிகளை ஆற்ற முடியும். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள அதே போன்று உலக தொற்று என்பது நிரந்தரமான ஒன்றல்ல. இது தற்காலிக பிரச்சனை. இந்த உலகம் தோன்றியது முதல் இந்த பிரச்சனை இருக்கின்றது. எனினும் உலகத்தை பின்னோக்கி செல்வதற்கு எந்த பிரச்சனைகளாலும் முடியவில்லை. உலகம் முன்னோக்கி சென்றதே இடம்பெற்றது. लोके आपस ठहरवाने बुलवा का मक लैब ने लोके इसराट गी का उन्हीं सा आप ही तेनावा आदट वडा होटा आपके निर्माण ये करान है कि मेवनी मध्यत करानी ये युद्ध का मसा वगे இன்றைய நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தவர் முன்னாள் மேல் மாகாண சபை முதலமைச்சராகிய இஸ்ரு தேவப்பிரியா அவர்களுக்கு எங்களது நன்றிகள். டான் தமிழொலியின் மற்றும் ஒரு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். டான் தமிழொலியின் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.